பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார். என்னவா தெரியுமா? பிலிப்பியன் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்களுடைய குறைவை அவர் நிறைவாக்குவாராம். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்குல்ல, நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படுறீங்க. உங்களுடைய சரீரத்தில் ஒரு குறை இருக்கலாம், உங்களுடைய படிப்பு காரியத்தில் ஒரு குறை இருக்கலாம், வேலை காரியத்தில், குடும்ப காரியத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குறை இருக்குது. உங்களுடைய மனசை அது பாதிக்குது. இந்த ஒரு காரியத்தில் நிறைவாயிட்டால் நல்லாயிருக்குமே, இந்த ஒரு குறை என்னை பாதிக்கிறே அப்படின்னு கலங்கி நிற்கிறீங்களா? அன்று சொல்கிறார், உங்களுடைய குறைவை அவர் நிறைவாக்குவார். அன்று சொல்ல, என் மகனே, என் மகளே, உனக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் சிலுவையில் என்னையே பலியாய் கொடுத்தேன். என் கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் உனக்காக நான் சிந்தினேன். நீ குறைவோடு இருப்பதை நான் விரும்பலை. நீ நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். எனக்கு ஆண்டவர் ஒரு குறையும் வைக்கலை. எங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்திருக்கிறார். நீ மகிழணும். அதுதான் இயேசுவுடைய விருப்பம். அதுக்காகத்தான் சிலுவையில் அவர் தன்னையே பலியாய் கொடுத்தார். அவர் சொல்கிறார், உங்களுடைய குறைவை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். இன்றைக்கு இப்போ உங்களுடைய ஜபத்தை கேட்பார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த குறைவை மாற்றணும். எந்த காரியத்தில் குறைவை குறிப்பாக அதுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்வார். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கல்வாரி சிலுவையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் சிந்தின இரத்தம், உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக உமையே பலியாய் கொடுத்தீரேன். அதை நினைத்தருளும். இன்றைக்கு இந்த மகன், இந்த மகள், எந்த காரியத்தில் எனக்கு ஒரு குறை இருக்குதே, இதை மாற்றணுமேனு சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ, அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த குறைவை நிறைவாக்கி உம்முடைய பிள்ளைகளை மகளை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.